வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்சின் அன்பு வணக்கங்கள் அனுமதி பெறாத கூட்டுறவு சங்கங்கள் வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது ரிசர்வ் வங்கி அதிரடி அறிவிப்பு கூட்டுறவு சங்கங்கள் தங்களது பெயரில் வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வந்தது அதன்படி ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெற்றவை தவிர ஏனைய கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் வங்கி சேவையை குறிக்கும் பேங்கிங் பேங்கர் பேங்க் என்ற வார்த்தைகளை தங்களது பெயரில் ஒரு பகுதியாக பயன்படுத்தக்கூடாது சில கூட்டுறவு சங்கங்கள் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறி வங்கி என்ற சொல்லை தங்களது பெயரில் பயன்படுத்தி வருவது ரிசர்வ் வங்கியின் கவனத்திற்கு வந்துள்ளது வங்கி உரிமம் பெறாத கூட்டுறவு சங்கங்கள் தங்களது பெயரில் வங்கி என்பதை சேர்த்து கொண்டு உறுப்பினர் அல்லாதோரிடமும் வைப்புத் தொகை பெறுவதாக ரிசர்வ் வங்கிக்கு புகார் வந்துள்ளது அதுபோன்ற வங்கி சார்ந்த வர்த்தகத்தில் ஈடுபட அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு ரிசர்வ் வங்கி எந்த அங்கீகாரத்தையும் வழங்கவில்லை எனவே அந்த டெபாசிட்டுகளுக்கு சட்ட ரீதியில் எந்தவித பாதுகாப்பும் கிடையாது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது இதனால் வங்கி உரிமம் பெறாத கூட்டுறவு சங்கங்கள் தங்களது பெயருடன் வங்கி என்பதை சேர்த்து கொள்ளக்கூடாது என ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்